குழந்தைங்களே, கதை கேட்க தயாரா இருக்கீங்களா? எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு அருமையான கதைய நாம பார்க்க போறோம். என்ன கதை தெரியுமா? ஒரு காட்டுக்குள்ளார ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளத்துல எல்லா வகையான பறவைகளும் விலங்குகளும் வாழ்ந்து வந்துச்சு. இப்ப வாத்து இருந்துச்சு, மீன் இருந்துச்சு, தவளை இருந்துச்சு. அங்க பக்கத்துல இருந்த மரத்துலயும் நிறைய பறவைகள் கூடு கட்டி வாழ்ந்துச்சு. அப்புறம் பட்டாம்பூச்சி கூட அங்க இருந்துச்சு. ஆனா அந்த குளத்துல வாழ்ந்த ஒரு தவளைக்கு தனக்கு மட்டுமே அந்த குளம் சொந்தம் அப்படிங்கிற நினைப்பு வந்துருச்சு. அதே எப்பொழுதும் என்ன பண்ணும், ரொம்ப சந்தோஷமா தாவி குதிச்சு ஆடி பாடி துள்ளி அதே தன்னோட இடத்தை சுதந்திரமா பயன்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதே தாவி குதிச்சு விளையாடுறதோட இன்னொரு வேலையும் செய்ய ஆரம்பிச்சுது. அதுக்கு பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த தவளை என்ன பண்ணும், எப்பொழுதும் பாட்டு பாட ஆரம்பிச்சிடும். என்ன வேலை செஞ்சாலும் பூச்சியை பிடிச்சு சாப்பிட போனாலும் அது என்ன பண்ணும், பாடிக்கிட்டே தான் அந்த வேலையை செய்யும். இனிமையா பாடுனா கேட்க நல்லா இருக்கும். ஒரு அப்படி கொடூரமா அப்படின்னு பாடினா யாருக்காவது கேட்க பிடிக்குமா? எல்லா விலங்குகளுக்கும் அது ரொம்ப தொந்தரவா இருந்துச்சு. பறவைகளுக்கு இன்னும் ரொம்ப மோசமான அனுபவத்தை கொடுத்தது. என்ன தெரியுமா? அது அதோட அந்த பறவை குஞ்சுகள்லாம் அந்த பாட்டை கேட்டு பயப்பட ஆரம்பிச்சுதுங்க. அந்த சத்தத்தை கேட்டு பயப்பட ஆரம்பிச்சுதுங்க. அதனால எல்லா பறவைகளும் என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்ப யோசிச்சு யோசிச்சு தவளைக்கிட்ட போச்சுங்க. அதில் ஒரு வாத்து மட்டும் தைரியமாக போய் அந்த தவளைக்கிட்ட சொல்லிச்சு, இங்கே பாரு, நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்படி பாட்டு பாடுறேங்கிற பேரில் கத்தி கத்தி எல்லாருக்கும் தொல்லை கொடுக்குற. குழந்தைங்களாம் ரொம்ப பயந்து போயிடுது. மீன் குஞ்சுக்கு கூட ரொம்ப பயப்படுது. நீ இப்படி கத்தலாமா? இந்த குளம் உனக்கு மட்டும் சொந்தம் இல்லை, எல்லாருக்கும் சொந்தமான இடம். நீ இப்படி கத்திக்கிட்டே இருந்தா எப்படி நாங்கள்லாம் சந்தோஷமா வாழ முடியும்? எங்களுக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. சொன்னோன்னா அதுக்கு அந்த தவளை என்ன சொல்லிச்சு தெரியுமா? கேட்டுட்டு அந்த வாத்து காத பொத்திக்கிட்டு ஓடியே போச்சு. அப்படின்னு பாடிக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் அந்த வெள்ளை வாத்தை பாக்குறதுக்கு இன்னொரு குள்ள வாத்து வந்துச்சு. அது தன்னோட குடும்பத்தோட தன்னோட குஞ்சுகளை எல்லாம் கூட்டிக்கிட்டு அந்த குளத்துக்கு வந்துச்சு. அந்த குளத்துல இறங்கி அந்த வெள்ளவாத்தோட வீட்டுக்கு போக ஆரம்பிச்சுது. குஞ்சுகளும் அம்மா 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 வரேம்மா, அம்மா வேகமா போகாதம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பின்னாடியே போச்சுங்க. ஆனா இந்த வாத்து, வாங்க வாங்க அம்மா முன்னாடி போறேன், பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தது. அந்த குஞ்சுகளும் பின்னாடியே போச்சுங்க. அப்ப என்ன ஆச்சு தெரியுமா? வழக்கம் போல நம்ம தவளை என்ன பண்ணாரு தெரியுமா? அப்படின்னு
குதிச்சு குதிச்சு ஆடினாரு. இதை கேட்டோடனே மாத்து குஞ்சுங்க திடுக்குன்னு பயந்து போச்சு. பயந்து போய் ஸ்விம் பண்ணதை நிறுத்திட்டு, அதாவது அதை வந்து நீந்தி போறதை நிறுத்திவிட்டு என்ன பண்ணிச்சுங்க தெரியுமா, பயத்துல அப்படியே தண்ணிக்குள்ளார ஒரு குஞ்சு முழுக்கிட்டு தபக்குன்னு எழுந்திருச்சுது. ஐயோ ஐயோ, அவங்க அம்மா அதை பிடிச்சி நல்ல கரையில இழுத்து விட்டுச்சு. அந்த தாமரப்பூ இலை இருந்தது இல்லையா, அது மேல இழுத்து விட்டுச்சு. ஏய் பார்த்து நீந்த கூடாதா, இப்படிதான் தண்ணிக்குள்ளார ஒழுவீங்களா அப்படின்னு சொல்லி அம்மா கேட்டுச்சு. கேட்டோன்னு அந்த வாத்து குஞ்சு என்ன தெரியுமா சொல்லிச்சு, அம்மா அம்மா நாங்க பயந்து போயிட்டோம், திடீர்னு ஒரு சத்தம் என்னமா பண்றது அப்படின்னு சொல்லிச்சுங்க. உடனே இந்த வாத்துக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அங்கே வந்த வெள்ளை வாத்து என்ன சொல்லிச்சு, ஆமாம் ஆமாம் இந்த தவளையோட தொந்தரவு தாங்க முடியல, இப்படி தான் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு, இதுக்கு ஒரு வழி பிறக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளை வாத்து சொல்லிச்சு. ஆனாலும் இந்த தவளை தன்னோட பழக்கத்தை மாற்றிக்கவே இல்லை. எப்போ பார்த்தாலும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தது. இந்த சத்தத்தை மரத்து மேல தூங்கிக்கிட்டு இருந்த நம்ம டுண்டு பாம்பு கேட்டுச்சு. டுண்டு பாம்புக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. என்னோட தூக்கத்தை கலைக்கிறவன் யாரிவன், எவ்வளவு தைரியம், ஒரு பாதர் ஒரு சிறு விலங்கு எனித தூக்கத்தை கலைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சு. பார்த்தப்ப நம்ம தவளையன்னாரு குதிக்கிறது நல்லா தெரிஞ்சிச்சு. ஆகா ஆகா, டுண்டு பாம்பு விடுவாரா, நல்ல வேட்டை இன்னைக்கு, நுணலும் தன் வாயால் கெடும், மாட்டிக்க போறான் மாட்டிக்க போறான். மெதுவா மரத்தை விட்டு கீழே இறங்கி வந்தாரு. வழக்கம் போல நம்ம தவளை என்னாரு கொண்டாட்டத்தோட தண்ணிக்குள்ளார தொப்பு தொப்புன்னு சந்தோஷமா பாடி பாடி குதிச்சத பார்த்தாரு. காத்திருந்து காத்திருந்து பாஞ்சு பாஞ்சு குடிச்சாரு. டுண்டு வாய்க்குள்ளார சத்தம் போட்டு கொண்டாடி எல்லாரையும் தொந்தரவு செஞ்ச தவளையாரு மாட்டிக்கிட்டு உணவா போனாரு. பாருங்க, அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணி அடுத்தவங்க கஷ்டத்துல சந்தோஷப்பட்ட தவளைக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. அது சத்தம் போடாம இருந்திருந்தா அந்த பாம்பு வாய்க்குள்ளார மாட்டிருக்க முடியுமா? அடக்கமா தன்னோட இடத்துல தன் வேலையை பார்த்துக்கிட்டு ஒழுங்கா இருந்திருந்தா அதுக்கு இந்த ஆபத்து வந்திருக்காது. அதுவே சத்தம் போட்டு தான் இடத்த தன்னோட எதிரிக்கு காட்டி கொடுத்துருச்சு. நாமளும் எப்பொழுதும் அடக்கமா இருக்கணும். நமக்கு எல்லாமே உரிமை இருக்கு, சுதந்திரம்லாம் இருக்குன்னு நம்ம சுதந்திரம் அடுத்தவங்கள பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த தவளை அதை புரிஞ்சுக்காம என்ன பண்ணுச்சு, எல்லாரையும் தொந்தரவு பண்ணுச்சு. தொந்தரவு பண்ணதுனால அதுவே தன்னோட துன்பத்துக்கு காரணமாக ஆயிடுச்சு. என்ன செல்லங்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.